guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் ஆச்சு, ஐ திங்க் ஒரு 8 டேஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்க்காக ஒரு சில அப்டேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக தான் வந்து லேட் ஆகிடுச்சு. ஹோப் இனிமேல் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீடியோஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து என்ன நீங்கள் பார்க்கணுன்னா வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நிஜமாமே வந்து இனிமேல் வந்து ஒரு நல்ல வீடியோ கொடுக்குற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி போட்டெல்லாம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிஃபாக்கு தான் போக போகிறோம். ஸோ என் பர்த்டேக்கு வந்து முன்னாடி எடுத்தது, சரி பர்த்டேக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரெட் வாங்கணும் அப்படிங்கிறனால அப்போ போட முடியல, பர்த்டே விலாக்ஸ்லாம் போட்டனால. ஸோ இப்போ போடுறேன். ஸோ டிஃபா வந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க, நான் அடிக்கடி அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி கிளிப்லாம் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ், அப்புறம் கிளச், இந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது இந்த வாட்டி நாங்கள் பார்க்கும்போது, ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததில்ல டிஃபாவில். ஸோ அழகாக இருந்தது, குட்டியாக இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு, லைக் எத்னிக் வேர் வந்து கிராண்டாக போட்டிங்கனாலோ இல்லை ஒரு பார்ட்டி வேர் போட்டிங்கனாலோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் எதுவும் வாங்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் ஹாஸ்டல் வந்து கிளச் பைத்தியம் எல்லாம், அதனால் வந்து நிறைய வாங்கி வச்சு தொலைச்சி தொலைச்சி விட்ருவோம். சரி எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், ஏன்னா ஹாஸ்டலில் தானே இருக்கும், லைக் வெளில போகிறதுக்கெலாம் வந்துட்டு ஏற்கனவே இருக்குது, எப்போவுமே இங்கே வந்து வாங்குறது தான். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் இது மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நல்லா இருந்தது, ப்ரெட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பவுஸ்ல வந்து வச்சிருந்தாங்க, கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸும் இந்த மாதிரிலாம் வந்து லைக் போடுற அடல்ட்ஸ் போடுற மாதிரி கூட வச்சிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோலபன்ஸ், ஆக்சுவலாக இதை நான் டிஸ்கோலபன்ஸ் தான் சொல்லுவேன், அண்ட் யார் யார் எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பேஸ்டல் கலர்ஸில், அப்புறம் இந்த மாதிரி நியான் கலர்ஸில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்டல் மைல்டு கலர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, 170 ரேஞ்ச் அந்த ரேஞ்சிலலாம் போட்டுருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து மினிசோவில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்லாம் நான் வந்து வாங்கினேன், அதனால தான் அது இப்போ வாங்க முடியல. ஆக்சுவலாக நான் அந்த பைத்தியம் டிஸ்கோலபர் பன் பைத்தியம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் பவுஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி யூனிகார்ன், அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு பேர்ல்ஸ்லாம் வச்சு இந்த கிளிப்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸும் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, நானும் வந்து யூஸ் பண்ணிருந்தேன், பட் என்னவோ அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் நான் வாங்குறதில்ல. அண்ட் இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட்ஸ் வந்து அங்கே நிறையா இருந்தது. ஸோ வந்து போன வாட்டி வந்தபோது ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன், அதனால் வந்துட்டு ஹேர் பேண்ட் சைடும் நான் போகலை. சரி நீங்கள் வந்தது காரணம் ஸ்ட்ரெட் வாங்கக்கு தான், அப்படியே உங்களுக்கு வீடியோ இடத்துல வந்து வந்தேன், எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கிளிப்ஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் சரியான பைத்தியம் ஹேர் வந்து ஸ்மூத்தனிங் பண்ண ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த மாதிரி கலர் கிளிப்ஸ் நிறையா யூஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் ஹேர் பேண்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது, இதில் ஒரு ரெண்டு எடுத்துருந்தேன், பிளாக்லேயோ இல்லை ப்ரௌன்லேயோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குதுங்க, இதில் வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், பிங்க்கும் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் என் ரூம்மேட்ஸ் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. நான் ஸ்க்ரன்ச்சிஸ் பைத்தியம்லாம் கிடையாது, மோஸ்ட்டாக ஒரு எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி இதிலே வந்து ஒரு பிங்க் கலரும் எல்லோ கலரும் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது. ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து அப்படி குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரன்ச்சிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் ஹேர் வந்து லைக் பிரேக் ஆகாது, அதை மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சிஸ் யூஸ் பண்ண பண்ணுங்கள். அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் வெரைட்டிஸும் அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெட்டுக்கு போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெட் மாதிரி, அதாவது கீழே தொங்காமல் வந்து காதுலேயே வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக வந்து ஒரு ஸ்ட்ரெட் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது மாதிரி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது கொஞ்சம்லாம் பிடிக்கலை, வந்து எனக்கு செட் ஆகாது என் பர்த்டே ட்ரெஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். போகிற வழியில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் பாருங்கள். அண்ட் நான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குது, அதனால் என்னால் கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியல. ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரெட்டு அதுக்கெலாம் மட்டும் உங்களுக்கு நான் ரேட் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த ரோல் இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக எத்னிக் வியர்ஸ்க்கோ இல்லை நீங்கள் சில பேர் இதை வெஸ்டர்ன் கூட வியர் பண்ணுவீங்க, எத்னிக்கு இல்லை வந்து ஒரு குர்த்திக்கு
இந்த மாதிரி வந்து ஒரு சல்வா இருக்குது, இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் சூப்பராக வியர் பண்ணலாம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, லைக் மைல்ட் கலர்ஸ், மைல்டு கலர்ஸ் போட்டு இல்லை ப்ளைன் கலர்ஸ் போட்டு நீங்கள் ஒரு சல்வார் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட் மிரர்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது, எனக்கே வந்துட்டு எனக்கு வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்க மாட்டேன், ஏன்னா வந்து எதுக்கு வெளில போய் மிரர்லாம் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். ஸோ எனக்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு, என்னடா நல்லா இருக்கே பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மண்டலா பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 170. எனக்கு கடைசி வரைக்கும் இதை விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை, நான் வாங்கவும் மனசில்லை, ஏன்னா எனக்கு தெரியும் நான் வாங்கினா வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஆசமாக தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கும் விடவே மனசில்லை, அவளுக்கும் தெரியும் அவள் யூஸ் பண்ண மாட்டான்னு. பார்க்க கொஞ்சம் ப்ரிட்டியாக இருந்தனால லைக் பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேன். லைக் இதில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், அது மாதிரி ரவுண்ட் ஷேப் எல்லாத்துலேயுமே வந்து லைக் எல்லா யூனிகார்ன் அந்த மாதிரி எல்லா பொம்மை போட்டு எப்படி எப்படிலாம் தர முடியுமோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரீம் கேச்சர் அப்படி இப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வாங்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாக்கெட் மிரர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து டிஃபா அந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறீங்கன்னா இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து கலெக்ஷன்ஸ் எதுவும் வாட்சில் வந்து நல்லா இல்லை, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து லைக் ஒன் வீக் ஒன்ஸே அவங்க வந்து நிறைய அப்டேஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த வாட்டி போகும்போது எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல, பட் நான் ஒரு வாட்டி போயிருந்தப்போ எனக்கு ஒரு பிளாக் கலர் வாட்ச் நல்லா பெரிய டயல் வச்சு லைக் அது பார்த்திங்கனாலே ஒரு நல்ல பெரிய பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் அது ஏதோ 250 or 300 தான், நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப்புலாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ப்ரஷ் டைப்பில், லைக் ரோல் டைப்பில், எல்லா டைப்லையுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நான் இங்கே ப்ரஷ் எதுவும் வாங்கினதில்லை, ஸோ எனக்கு எப்படி இருக்குது என்ன எதுனா தெரில, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் பெரிய கேச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, அந்த சென்டர் கிளிப் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த த்ரெட்டு ஜுவல்லரி வந்து த்ரெட்டோட அந்த தோடு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எங்கேயுமே பார்க்குறது இல்லை அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் மெட்டலில் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் கலர்ஸில் வந்து ஒரு ஜிம் காஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, பட் டூ காஸ்ட்லி கொஞ்சம், அந்த 400 எல்லாமே 350 மேலே தான். அண்ட் இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நெயில் ஆர்ட்டுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருந்தாங்க, லைக் ஃபேக் நெயில்ஸாக இருக்கட்டும், ஜெல் நெயில்ஸாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த நெயில்ஸ்லாம் உங்களுக்கு வைக்கணுன்ட்டுருந்தனா நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. இந்த நெயில்ஸ்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து லைக் இதுக்கு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க, பட் இது வாங்குற மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ மேபி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் கேட்டப்போ இல்லை ஏதாவது சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மஸ்காரா, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ஐஷேடோ ப்ரஷ்ஷு, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபேஷியல் ஷேவர், ஐ மீன் ஃபேஸில் வந்து குட்டி குட்டி ஹேர்லாம் வந்துன்னா அதை ஷேவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஐலாஷு, அதுக்கப்புறம் பெடிக்யூர் கிட்டு, இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 224 தான். ஸோ நீங்கள் இதை வாங்கி வச்சுட்டு லைக் ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்லேயே கூட பெடிக்யூர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபேக் லாஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, லாங் லாஷஸ், ஷார்ட் லாஷஸ், அது இதுன்னு மஸ்காரா, காஜல், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் அங்கிட்டு இருந்தது. அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகழகாக வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஸ்டெட் மாதிரி டைப்பில் வந்து குட்டி குட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெட் மாதிரி டைப்லாம் நிறையா போடுவீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சைடு வந்து ரொம்பலாம் ரேட் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். இந்த க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா 89 rupees, அப்புறம் இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா 89 rupees, இந்த மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா 250. ஆக்சுவலி ரேட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து சொல்லவே முடியாது, இங்கே இந்த ரோலில் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும்னு. லைக் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்கும். லைக் ஒன்றெல்லாம் வந்து லைக் அவ்வளோ வர்த்தாக நினைக்க மாட்டிங்க, அதெல்லாம் 400-500 இருக்கும். ஒன்று வச்சா செம்மையாக இருக்குது, இது ஒரு 400 இருக்கும் பார்க்கும்போது அது 60-70 தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோனில் வந்து ப்ரிட்டியாக இருந்துச்சு ஆக்சுவலாக, ஆனால் வந்து ரேட் வந்து ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 203 தான். ஸோ வந்து அம்மாக்கெல்லாம் வந்து வாங்குறனா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கும் வந்து அந்த குட்டி ஊண்டு ஸ்ட்ரெட்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
சரி, இப்போ நம்ம வாங்க வந்தது வந்து என் பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான். அதனால் வந்துட்டு நான் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. சரி, அப்புறமா பக்கத்தில் தான் இருக்கோ, சரி எந்தெந்த ட்ரெஸ் வாங்கினாலும் அப்பிக்கப்பிக்கு வந்துட வேண்டியது வாங்குறதுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 338 ரூபீஸ்க்கெலாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரிங் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரிங் டைப்பு, ஸ்ட்ரெட் டைப்பு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நெக்லஸ், சோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நான் இங்கே நெக்லஸ்லாம் இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல. அண்ட் இந்த மாதிரி நான் போடவும் மாட்டேன், அது ஏன்னே எனக்கு தெரில. பட் போடணும், எத்தனைக்கு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் போடணுன்னு ஆசை, பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சோக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளாக் மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சில்வர், கோல்டு எல்லாத்துலேயுமே வந்து இருந்துச்சு. அண்ட் எனக்கு கடைசி வரைக்கும் இதை வந்து விட்டுட்டு வர மனசில் 77 ரூபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நான் வச்சு பார்த்ததில் எனக்கு எதுவும் சூட் ஆகுமோ, எனக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு வந்துட்டு வெஸ்ட் வந்துட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, இங்கே ட்ரையல் கிடையாது, சும்மா வேணால் நீங்கள் வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட் வந்து அழகாக இருந்தது. நீங்கள் ஸ்டெட் பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து நான் வந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ஸ்டெட்டில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா குந்தன் கலெக்ஷன்ஸ். நான் குந்தன் சொல்கிறேன், பட் இதோட ஆக்சுவல் நேம்லாம் வந்து எனக்கு தெரியலை. லைக் இந்த மாதிரி குந்தன் ஜிமிக்கி, ஸ்பேர்ல் வச்ச மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அழகழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எத்னிக் வேர் கூட போடலாம், ஷராரா கூட போடலாம். ஷராராக்கெலாம் அழகாக இருக்கும் இது. ஸோ வந்து எனக்கு பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. அந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக வந்து நல்லா பெருசாக போடுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான செக்ஷன் வந்து இதுவாக இருக்கும். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் எனக்கு வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையலை. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக கிடச்சிது. அண்ட் கொஞ்சம் இந்த வாட்டி டிஸப்பாயின்மெண்ட் தான். ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து லாங் இயரிங்ஸ்லாம் போடுவீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது அவ்வளவும் நான் எதை காட்ட எதை விடங்கிற மாதிரி எப்போவுமே வந்து திஃபாக்கு வந்தால் குழம்பிடும் எனக்கு. உட்காந்து பார்க்குறதா, நிமிந்து பார்க்குறதா, ரைட்டில் பார்க்குறதா, லெஃப்டில் பார்க்குறதா அளவுக்கு கடை முழுக்க ஸ்ட்ரெட் தான் வச்சுருக்காங்க. எப்படி தான் வாங்குறதோ தெரியல. இப்போ லைக் ஒவ்வொன்றும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு லாங் பேர்ல் வச்சு ஒரு கோல்டன் கலர்லலாம் போடுவீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வியர் சல்வாரு கூட நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் வெஸ்டர்ன் வியர் போடுறீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சைடு இயரிங்ஸ்க்கெலாம் பார்த்துட்டு இருந்தேன். லைக் குட்டியாக ஸ்டோன் வச்ச மாதிரி, பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு போட்டால் இன்னும் ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அவங்க நல்லா கலர்ஃபுல்லாக ஜாலியாக. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடில் வந்து இயர் கஃப் வந்து எப்போவுமே அங்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் வந்து முன்னாடி ஒருக்கா போட்டிருக்கேன். ஸோ அதோட அதுவே எனக்கு இருக்குது, இன்னும் நல்லா உழைக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது வாங்கலை. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பர்டிகுலர் இதில் வந்து அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் அதிகமாக்குவாங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபங்கி ஸ்டைல். ஸோ ஃபங்கியான ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ வந்து சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, எப்போ பார்த்தாலுமே இந்த ஃபங்கியாகவே போட்டுட்ருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வியர் பண்ணுறதுக்கு அழகழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்ஸுக்கு கூட போட்டுக்கலாம், கிட்ஸுக்கு இன்னும் ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வாட்டி நான் புதுசாக பார்க்குறேன், அதெல்லாம் வந்து இந்த ஃபங்கி ஸ்டைல்லாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு சிம்பிளாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிட்டியாக இருக்கும், சிம்பிளாக வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ப்ரிட்டியாக குட்டியாக சிம்பிளாக போடுவீங்க அப்படின்னா இந்த சைட்லலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் வந்து கரெக்டான ரேட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 குள்ளாரையோ 150 குள்ளாரையோ தான் இருக்கும். அழகாக இருந்துச்சு. லைக் அந்த ஆரஞ்ச் ஷேடு வச்ச மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளார் டைப்பில் சில இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இல்லை சில பேர் ஃப்ளாரே வந்து அப்படியே தோடாக போடுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிங் டைப்பில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. கலர்ஃபுல்லாக எல்லாமே இருந்துச்சு, எல்லா சைஸ்லேயும் அப்படி இருந்தது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா லைக் ஸ்டெட் டைப் தான் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் ஸ்டெட் பர்சனாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறனால. அண்ட் இந்த மாதிரி நான் போடுறதுக்கு எதுவும் ட்ரெஸ் இல்லை, அதனால் நான் வாங்கலை.
ஸோ உங்களுக்கே வந்து தெரியும், லைக் ஒரு 1 இயர் 1.5 இயராக வந்து நான் வந்து ஒரு டிஷர்ட்டை சிம்பிளாக ஒரு ஜாகரோ இல்லை பேண்ட்டோ வந்து போட்டுட்டு தான் தெரிகிறேன். இயரிங்ஸ் மோஸ்ட்டாக நான் போட மாட்டேன், எதுக்குமே எனக்கு செட்டும் ஆகாது போட்டாலும். ஸோ வெஸ்டர்ன் வியர்ங்கனால இது மாதிரி நான் போட முடியாது. என்றைக்காவது சல்வார் அது மாதிரி போட்டாலும் இது மாதிரி 1-2 குட்டியாக வாங்கி வச்சுருப்பேன், அதோட முடிச்சுனா நான் மோஸ்ட்டாக வந்து டிஷர்ட்டோ லைக் ஜாகர்ஸ் இப்படியே தான் திரிவேன். ஏன்னா கம்ஃபர்டபுளுக்காக நான் அப்படியே தான் இருப்பேன். ஸோ வந்து பார்ப்போம், ஒரு கட்டத்தில் மாறும்போது ஃபுல்லாக இங்கே வந்து பர்ச்சேஸ் போட வேண்டியதான். அண்ட் அடுத்து இங்கே வாலெட்ஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 250, 350, 450 up to 1000 வரைக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 150லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நான் பெரிய வாலெட் பர்சன்லாம் கிடையாது, அண்ட் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். இப்போ தான் மினிசோலேருந்து வாங்கினேன், நான் உங்களுக்கு அடுத்து அதெல்லாம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். ஸோ அதனால் நான் பெருசாக எதுவும் அதுவும் இந்த மாதிரி புசு புசுன்னெலாம் வந்து ஒருக்கா வாங்கினேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கல, செட் ஆகலை எனக்கு, என் டைப்புக்கு வந்து எனக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரிட்டியாக இருக்கும், என் ரூம்மேட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபெதர் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க, அவங்க நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டே ஆகாது. ஆக்சுவலாக எல்லா டைப்லேயும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சனாக இருப்பீங்க, அண்ட் எல்லாருக்கும் தகுந்த மாதிரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிங் டைப்லலாம் வந்து வச்சுருந்தாங்க, நிறைய பேர் அப்படியே போடுவீங்க. குட்டியாக ஒரு பேர்ல் தான் போடுவீங்க, இல்லை சைடு இயரிங்ஸ்க்கு தேடுவீங்க அப்படி பண்ணிங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா இருந்தது. அண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 28 ருபீஸ், 30 ருபீஸ் இது மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்களா, ஒரு கரெக்டாக ஒரு பிளைனாக வந்து ஒரு சல்வாரோ ஏதாவது போட்டிங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வருது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து, ஐயோ எனக்கு இந்த சைட்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் இந்த சைட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொன்றுமே அவ்வளோ ப்ரிட்டியாக யூனிக்காக வந்து லைக் ஏதோ ஹேண்ட்லேயே பண்ண மாதிரி இருக்கும். பட் அவங்க ஹேண்ட்மேடாக என்னென்னு எனக்கு தெரியலை, பட் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைக் விண்டேஜ் ஸ்டைலில் வந்து பாதி இருக்கும், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு செட் ஆகாது, ஆனால் எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க நான் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் எனக்கு. லைக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வியர் சல்வாஸ்க்குலாம் வந்து ஐயோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்க்கு எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது டெம்டிங்காக. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயம், ரேட் தான் வந்து பிரச்சனை. ஸோ 600, 700 வந்து வந்திருக்கும், பிடிச்சதெல்லாம் வந்து சரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லிட்ரலி. ஸோ வந்து எனக்கு வச்சு பார்க்கும்போது அழகாக இருந்தது, ஆனால் என்கிட்ட க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. சரி இதை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இதுக்காகலாம் ட்ரெஸ் வாங்க முடியாதுன்னு ட்ரெஸ்ட் வந்துட்டேன். ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைக் ப்ளூ கலர் க்ரீன் கலர் காம்பினேஷன்லாம், ப்ளூ ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன்லாம் வந்து வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கலர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் வியருக்கு உண்டான ஜிம்கா ஸ்ட்ரிங் இதெல்லாம் தேடுறீங்க அப்படின்னா இந்த ரோ வந்து நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு நல்ல சல்வாருக்குலாம் வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட்டும் உங்களுக்கு இந்த சில்வரில் இருந்துச்சு, அப்புறம் செயின் ஸ்டெட்டு ரிங்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு செட்டாக வந்து உங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் வந்து நான் எடுத்தது. ஆக்சுவலாக ஜூலை வந்து ஒரு 15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் போகிறேன். ஏன்னா அவங்களோட அப்டேஷன் வந்து ரொம்ப வேறு லெவல் ஆகிட்டுருக்கு. வீக்லி வந்து கொஞ்சம் மாற்றலாம், அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றிட்டே இருப்பாங்க வீக்லி வீக்லி. அண்ட் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் போவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து மந்த்லி வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ராடக்ட்ஸ் மேக்கப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ மேக்கப்பில் வந்து இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை, லைக் ஐ ஷேடோலேருந்து ப்ரைமர்லேருந்து கான்டோர்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ 147 ருபீஸ்க்கு ரொம்ப நல்லாவே நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுவாங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம வரப்போகிறது ஹேண்ட்பேக் செக்ஷன். ஸோ வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வந்து வெளியில் நீங்கள் போகணும் அப்படின்னா டக்குன்னு போகிறதுக்கு பார்ட்டிவியருக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குமே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே, ஒன்று போலவே இல்லாமல் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு.
ஸோ நான் எப்போவுமே வந்து ஸ்கின்னுக்கு ஏதாவது போடுறேன் அப்படின்னா வந்து லைக் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நிறையா பேர்ட்ட கேட்டு அந்த மாதிரி தான் வாங்குவேன். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து அப்படியே ஸ்கின் கேரை மட்டும் ஸ்கின் கேர் மேக்கப் மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன் நான். சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ வந்து இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து லைக் பேக் பேக்கு இந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருந்தது. லைக் வந்து நம்மளாம் நீங்கள் போட்டு போகலாம், சூப்பர் இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஹேண்ட்பேக்கும் வந்து நல்லா இருந்தது. ஸோ பேக்ஸ்லேயும் இந்த வாட்டி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் பேக்ஸ் போடுவீங்க பேக் பேக் அப்படின்னா வந்து அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. நிறையா வந்து பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளிட்டராகவும் இருந்தது. ஸோ கிளிட்டரி டைப்பில் வந்து ஷிமர் டைப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், பட்டு எனக்கு அது என்னன்னு தெரில பிடிக்கலை. ஸோ கொஞ்சம் யூஸ்க்கு அப்புறம் ஸோ வந்து நான் வேறு இடத்துல வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு செட் ஆகும்னு தோணல, சரின்ட்டு வந்துட்டு நான் விட்டுட்டேன். ஸோ உங்கள் யாருக்கோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குமிச்சு போட்டிருந்தாங்க. மேக்கப் பேக்ஸ்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மேக்கப் பவுச்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரிட்டியாக வந்து நியான் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஆனால் நான் மேக்கப்லாம் யூஸே பண்ண மாட்டேங்க. குமிஞ்சு போனால் ரெண்டு லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன், ஐலைனர் காஜல் மட்டும்தான். சரி அதுக்கு எதுக்கு மேக்கப் பேக் அப்படின்லாம் விட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூட்டாக பிரிட்டியாக குட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது லைக் இயரிங்ஸோ இல்லை வந்து சேஞ்சஸ் அது மாதிரிலாம் போடுறோன்னா இது மாதிரிலாம் போட்டுக்கலாம். அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் வந்து நான் நிறைய பார்க்குறேங்க. பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லிங் பெருசாக கொடுத்து சின்னதாக கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் குட்டி குட்டியான வந்து கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. குட்டியாக பேஸ்டல் கலர்ஸ்லையும் இருந்தது. நான் பெரிய பேஸ்டல் ஃபேனுங்க, அதனால தான் பேஸ்டல் பேஸ்டல்னு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேட்டர்ன்ஸ் அவ்வளோ கலர்ஸ் நல்லா இருந்துச்சு. 100 ருபீஸோ 150 ருபீஸோ அப்புறம் 250லலாம் கூட பார்த்துருந்தேன். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நெயில் பாலிஷில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் வச்சுருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து பார்த்து அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸு. ஸோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு. இந்த சைட்லாம் இது வந்து வெளியில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பில் போடுற இடத்துல. இந்த சைட் ஃபுல்லாக கீ செயின்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப இந்த யூனிக்காக இருந்துச்சு. இந்த கீ செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது ரொம்ப. அண்ட் இந்த பவுச்சில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் சேஞ்சஸ் இது மாதிரிலாம் போடுறதா இருந்தால் இந்த பவுச்சஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து என் கடையிலே வந்து என்னோடய ஃபேவரட் இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்குலாம். இப்போ 149 ருபீஸா. ஸோ வந்து இந்த மாதிரி அழகழகாக வந்து கீ செயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா பொம்மை பொம்மையாக புசு 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 புசுன்னு இருந்தது. ஒவ்வொன்றுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஆமைலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆமை டடி இதெல்லாம் எல்லா அனிமல்ஸும் கொண்டாந்துட்டாங்க. லைக் முயல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஸோ எப்போவுமே பார்பிடால்ஸ் கிச்சன் தானே பார்த்துட்ருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக ப்ரெட்டியாக இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சது 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த ஷீப்பு இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஷீப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுங்க. ப்ரெட்டியாக இருந்துச்சு. நீங்கள் யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறேன்னா கூட வாங்கி தரலாம். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸுக்கு வந்து அந்த கீஸ் மாட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஃபோன் கேஸில் வந்து லைக் ஃபோனுக்கு கீ செயினாக போட்டுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்துட்டுருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போடுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் டப் டப்னு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த சைட் குட்டி குட்டி ப்ரிட்டி ப்ரிட்டியான அந்த இந்த இது மாதிரி இது பேர் என்னென்னா எனக்கு தெரில, பட் இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா எனக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பெருசாக மொய் எழுதி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சானிட்டரி பவுச் கீச்சைன் மாதிரி உள்ள சானிடைசர் ஊற்றி வச்சு நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் லைக் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை எதுலையாவது. அதுக்கப்புறம் இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைட் மேக்கப் பவுச்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ எல்லாருக்கும் பாய், டேக் கேர், டாடா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய்.